கொஞ்சம் கடுகு இருந்தா கொடுங்கக்கா. இந்தாடி நீ கேட்ட கடுகு. சரிக்கா, நான் அப்புறம் வந்து தாரேன் டப்பா. சரியா அக்கா, ஜாஸ்மின் அக்கா கொஞ்சம் உப்பு இருந்தா தாங்கக்கா. வீட்டுல சுத்தமா உப்பே இல்ல. உப்பு உன் வீட்டுல எதுவுமே இருக்காது அடி. எல்லாத்துட்டையும் வந்து என்கிட்டயே கேட்டுட்டு இருக்க. எப்ப பார்த்தாலும் என் பக்கத்து வீட்டுல ஆளுங்களே இல்லையா, எப்ப பாரு என்கிட்டயே வந்து கேக்குற. சிரித்தபடி உப்ப நல்லா இருக்குக்காங்க மோஞ்சி. ஏன்க்கா அப்படி மூஞ்சி இப்படி வச்சுக்கிறீங்க? உப்பு தானக்கா கேட்டேன். உங்ககிட்ட இருந்து என்னமோ ஒரு ஒரு சொத்த கேட்ட மாதிரி இப்படி மூணு வச்சுக்கிறீங்க. ஏன் மூஞ்சி அப்படிதான் போடி அருகட்டோட. அக்கா ஜாஸ்மின் அக்கா, இன்னைக்கு என்ன என்னைக்குமே இல்லாம நீ களவு பூட்டி கிடக்கு. எப்பவுமே பேன் தொடர்ந்து இருக்கும் அக்கா. என்னம்மா உன் பிரச்சனை? என்னம்மா என்ன வேணும்? அண்ணே கொஞ்சம் விளக்கமா இருந்தா தாங்கண்ணே. ஒரு பொருளுமே இருக்காதா? எல்லா பொருளும் எங்க வீட்டுலதான் வந்து வாங்கிட்டு இருக்க. இன்னைக்கு என் மருமக இல்லைன்னு என் மவையிட்ட வந்து வாங்கிட்டு போறியாங்கும். நீ வாங்கிட்டு போன பொருள் ஒரு நாளாவது திருப்பி கொடுத்துருக்கியாடி. இன்னைக்கு என்ன விளக்கம் வருவாங்க வந்திருக்க, அதனால திருப்பி கொடுப்பியா? இனிமேலு எதுவும் கேட்க வந்த. இப்ப நீ வாங்கிட்டு போன விளக்கமாற வச்சே உன் அடிப்பேன்டி. அப்படியோ ஓடி போயிருப்பா.